1300 பேர் இருக்கிறாங்க, அதை ரெண்டால பெருக்கிக்கங்க என்ன நடக்குது. அப்போ உங்களையும் சேர்த்துக்கங்க. அப்போ மூணு பங்கு ஆட்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ இயேசு இங்கே இருக்கிறார். இயேசு அப்பதான் சிங்கிளா வந்தார், இப்ப ராஜாவாயிட்டார்ல, உயிர் தெளிந்துட்டார்ல, தனியா வருவாரா? அப்ப தலைவர் வந்தா எப்படி வருவாரு? அவர் கூட ஒரு சேனை வந்து நிப்பாங்க. இயேசு சொன்னா, நான் இங்குதான் இருக்கிறேன், முதல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லிட்டாங்களே, சொல்றது என்ன, வசனத்திலே எழுதிட்டாரே, ரெண்டு பேர் மூன்று பேர் என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடி வந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். கர்த்தர் சொன்னா, நீ பேசுவோம், உன்னுடைய வலது பக்கத்தை நான் நிப்பேன், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நான் இப்ப பார்க்க முடியாது, பார்த்தா பேச முடியாது. அவரை வச்சு நான் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? ஜோக்காவது அடிக்க முடியுமா? நான் ஒரு வார்த்தை பேசிட்டு அவரை பார்க்க, ஒரு வார்த்தை பேசிட்டு பார்க்க. பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தாலே பேச முடியாது, நமக்கு அப்படி நாக்கெல்லாம் குளரும், தப்பா பேசிடுவோம். இயேசு வச்சுட்டு எப்படிங்க பேசுறது? அதனால அவர் மறைந்திருக்கிறார். அப்ப என்ன செய்யும் இந்த இடத்துல? இயேசு இருப்பார், இயேசுவோடு கூட ஒரு பெரும் கூட்டம் தேவதூதர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதில் நிறைய கஷ்டம் இருக்கும். அப்ப அதனால அதெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். சரீரத்துக்குள்ளிருந்து, உங்கள் சரீரத்துக்குள்ளிருந்து உங்கள் ஆவி அந்த பார்வையை சரீரத்தின் கண் வழியாய் வெளியே பார்க்கிறது. அப்ப இந்த ஆவிக்குரிய காரியத்தெல்லாம் அது ஃபில்டர் பண்ணிட்டு சரீரம் சரீர பிரகாரமான காட்சியை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள செய்கிறது. அப்பதான் நமக்கு வெறும் மனிதர்கள் தான் இங்கே நிற்பதை போல தெரிகிறது. அப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் இங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. இது மாத்திரமா இருக்கும்? நம்ம ஒரு காலத்துல யாரோட வாழ்ந்தோம்? பொல்லாத பிசாசோட நம்ம இருந்தோமே, அவனோடு கூட நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோமே, அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு அதுல இருந்து விடுதலையாகி வந்தாலும் அவன் உங்களை எளிதில விட மாட்டான். ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு இடத்துல நமக்கு வந்துடமாட்டானான்னு அப்படியே நாய் போல பின்னால சுற்றுவான். அதெல்லாம் வெளியே நின்று கொண்டிருக்கும். அதனாலதான் அம்மா அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போகாதீங்கன்னு சொல்றது. உள்ளே கர்த்தரும் தேவ தூதர்களும் இங்க உள்ள இருப்பாங்க, வெளியே நின்று அப்படி பார்த்துட்டு வரட்டும் வரட்டும், குதிக்கவா செய்யற, துதிக்கவா செய்யற, இருக்குமா இருக்காதா? யோபுவின் மேலே கண் வைத்ததாமே இல்லைங்க. இதெல்லாம் ஆண்டவர் இருக்கிற இடம் எப்படி வரும்? ஆண்டவர் இருக்கிற இடத்துல போய் பேசு பிசாசு. தேவ தூதர்கள் தேவன் இருக்கிற இடத்துல முன்னால போய் பேசுச்சே. நம்ம கூட இருந்து இதுவரைக்கும் வாழ்க்கை நடத்தின, குடும்பம் நடத்தின, சும்மா போயிருமா? உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். இருந்தாலும் பின்னால வரும். சாத்தான புகழ்ந்து சொல்ல நினைக்காதீங்க. சாத்தான்றதுக்கு ஒரு விசேஷ குணம் என்னன்னா விடாமுயற்சி. அதான் சிலர் சொல்லுவாங்க, தோற்று போவோம் என்று தெரிந்தும் இவ்வளவு தீவிரமா சாத்தான் வேலை செஞ்சா ஜெயிப்போம் என்று தெரிஞ்சிருக்கிற நாம இப்படி தூங்கி வழியலாமா? அப்படின்னு அவனுக்கு தெரியும், தோத்து போயிடுவோம். நம்ம என்ன செய்வோம்? தோத்து தான் போயிடும் சொன்னா, ஆமா இனி நம்ம என்ன செய்து என்ன வாழ போறோம் சொல்லுவோம். ஆனால் சாத்தான் தான் தோற்று போவோம் என்று தெரிந்தால் கூட கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவானா? அதே மாதிரி தான், போயிட்டான், ரட்சிக்கப்பட்டான், சபை வைத்து விட்டான், பாஸ் ஆகி விட்டான், எங்கேயாவது இடருவான் அப்படின்னு உங்களை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே காத்துக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் வெளியே வந்து நின்று அப்படியே கண்ணாடி ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். உள்ளே கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் என்னவோ பேசுறாங்களே, என்னவோ செய்யறாங்களே, நெருப்பு பற்றி எரிகிறதே, நமக்கு ஒண்ணும் பார்க்க முடியலையே, வெளியே வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு கூட்டம். அப்ப நாம சாதாரணமா நினைக்கிறோம், 1500 பேர் இங்க இருக்கிறாங்கன்னு. இங்க பெரும் திரளாய் தேவனுடையவர்களும் கர்த்தரும் அவரோடு கூட வருகிற தூதரும் அத்தனை பேரை வச்சுட்டு நம்ம நடுவில் உட்கார்ந்துருக்க மாக்கும். அது நம்ம கண்களுக்கு தெரியல. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நாம் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் நிரம்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இந்த ஸ்பிரிட்டும் கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஸ்பிரிட்டும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மெர்ஜாகி கர்த்தருடைய ஆவியில் இருக்கிற பவர் உங்களுடைய ஆவியில் இருக்கு, உங்கள் ஆவிக்குள்ள அது பரிமாற்றம் செய்யப்படும் போது உள்ளுக்குள்ள இருக்கும், ரெண்டும் இப்ப ஒன்னா சேரும். நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசும்போது அதுல இருக்கிற பவர் அப்படியே உங்களுக்குள்ள ஈர்க்கப்படும் போது உங்க ஆவி பலமடைந்து இந்த சரீரத்துக்கு பின்னால பொருத்தி இருந்த அந்த இடத்தை விட்டு அப்படியே வெளியே எந்திரிச்சு. அப்படி எந்திரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த சரீரத்தின் கண்ணை தாழ்த்தி விட்டு தன்னுடைய கண் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்பத்தான் நீங்கள் தேவ தரிசனங்களை காண்கிறீர்கள்.